இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் காமலாபுரம் ஏர்போர்ட் பக்கத்தில் இன்னொரு பண்ணை இருக்குது. அண்ணன் தான் அண்ணன். உங்கள் பேர், உங்கள் பண்ணை எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கண்ணா. சண்முகம். அண்ணன் பேர் சண்முகம். அண்ணன் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்கண்ணா? ஒரு 5 வருஷம் வச்சுருக்கோம். 5 வருஷமாக வச்சுருக்கிறீங்க. எத்தனை ஆடு வச்சுருக்கிறீங்க? 45 ஆடு இருக்குங்க. எப்படி ஒரு 3 மாதத்துக்கு வருதோட நீங்களும் வேச்சு வச்சுருக்கீங்க? 100 நாள் 110 நாள் ஆயிடும். 100 நாள் 110 நாள். 10 நாள் முன்னே எப்படி விற்கிதோ பஜார் பொறுத்த வரைக்கும் அது மாறும். அப்படியே என்ன ரேட் போயிட்டுருக்குதுண்ணா? இப்போ 350 தான் போகிறேன். 350 ரூபா போகுது உயிரோட. கிலோ 350 ரூபா உயிரோட. யார்கிட்ட வாங்குறீங்கன்னா, எந்த ஊரில் வாங்குறீங்க? நீங்கள் போய் வாங்குறீங்களா இல்லை புரோக்கர் மூலியமாக வாங்குறீங்களா? புரோக்கரும் கொண்டாட அப்படியே நாங்களும் போவோம். நீங்கள் போகிறதா எங்கள் நீங்களே சந்தைக்கு போகிறீங்களா? எந்த சந்தைக்கு? கன்னிவாடி. கன்னிவாடி போகிறீங்க? கரூர் பரமத்தி. உங்கள் வண்டி இருக்குதா இல்லை போய் வாங்குறது? வண்டி வாங்குறீங்களா? வண்டி எடுத்துகிட்டு போவோம். இங்கேருந்தே போகும்போது வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? அங்கே போய் மேக்ஸிமம் 40-50 அங்கேயே கிடச்சிருந்தா பெரிய சந்தைகள். சரி சரி, கொட்டி போனீங்கன்னா 40 கொட்டியை நீங்களே அங்கேயே பார்த்து வாங்கிங்க. ஒரே வியாபாரி வச்சுருக்கிறாரா இல்லை 10-10 வாங்குவீங்களா? 10-10 வாங்குவேன். பிரித்து பிரித்து தரமாக பார்த்து, பெரிய தரமாக பார்த்து எடுப்போம். எப்படி எங்கே வேணுமோ, யார் தரமாக நல்லா வச்சுருக்காங்களோ, கொஞ்சம் ஜாடியாக இல்லாமல் பெருசாக இருக்காமல் மட்டக்குட்டியாக இல்லாமல் பெருசாக எடுத்துருக்கீங்க. என்ன விலைக்கு வாங்கிங்களா ஒரு குட்டி? 5-600. அவரே சேரும்போது 5-600. வண்டி செலவு போக வர வண்டி செலவு எல்லாம் சேர்த்து. சரி சரி, எத்தனை நாள் மேக்ஸிமம்? 100-110 நாள் வைக்கிறீங்க. நீங்கள் என்ன தீவனம் கொடுக்குறீங்கண்ணா? கலப்பு தீவனம். கலப்பு தீவனம் காலையில்? காலையில் கோதுமை, மக்காச்சோளம், அந்த கோதுமை தோடு, பருத்தி கொட்டை எல்லாமே அது கலந்துருக்குற எல்லாம் கேட்டு வருது. எல்லாம் கலந்துருவது கலப்பு தீவனம். கலப்பு தீவனம் என்ன வேலை ஆகுது? நான் மூட்டை அது 1000 ரூபா ஆகுது. 35 கிலோ. 35 கிலோ மேக்ஸிமம் 950 ரூபா என்னமோ இருக்குது. 1000 ரூபா ஆகுது. 1000 ரூபா ஆகுது. சரி சரி, அது வாங்கி காலையில் கொடுக்குறீங்க? அது காலையில் வரப்போ நைட்டு வரட்டு சாயங்காலம். அதே தீவனம் காலையில் ஒன்று, சாயங்காலம் நடுவில் நிலம்பெல்லு கள்ளக்குடி. கள்ளக்குடி கொடுக்குறீங்க? உலர் தீவனம் பச்சை கொடுக்குங்க. பச்சை தீவனம் எதுவுமே கொடுக்குறதில்ல, எல்லாம் காலையில் தான். காலையில் தான் மிஷினில் அடைச்சி விட்றீங்களா இல்லை அப்படியே போட்டுருங்களாண்ணா? அப்படியே நிலம்பெல்லு போட்டு அப்படியே போட்டுருங்க. அப்போ தான் சுரண்ட பில்லு இருக்குல்ல. ஆ, இப்போ மிஷினில் தான் அழிச்சி தான் வருது. அப்படியே போட்டுருங்க. அப்படியே பிடிக்க அதிலே போட்டுறீங்க. ஏன்னா வந்தவொடனே என்ன மருந்து கொடுக்குறீங்க? மருந்து சம்மந்தப்பட்டு என்ன கொடுக்குறீங்க? அந்த உடனே சளி டானிக்க. சளி டானிக்க வாங்கிட்டு பஜார்லேருந்து சந்தையிலேருந்து வந்தோம். மத்தியானாலே சளி டானிக்க. சளி டானிக் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறமா? அப்புறம் வந்து தடுப்பூசி போடுவோம். தடுப்பூசி நீங்களே வாயில் போட்டிங்களா இல்லை? இன்ஜெக்ஷன் தான். இன்ஜெக்ஷனில் தான் போடுறீங்க. என்ன தடுப்பூசினா? பிசிஆர். பிசிஆர் அது எதுக்கு? நோய் வராதுக்கு. நோய் வராதுக்கு அது. அதுக்கப்புறம் இந்த குடல் புழு நீக்கம் சொல்லுவாங்களே, அது எப்போ கொடுக்குறீங்க? அது ஒரு 15 நாள் கழிச்சு கொடுப்போம். 15 நாள் குடிச்சு மாதத்துக்கு உதவ கொடுப்பீங்களா? அது 20 நாளைக்கு கொடுத்தாங்க. 20 நாள் கொடுப்பீங்க. வேறு அந்த தச்சு டானிக்கு அந்த மாதிரி லிவர் டானிக்கு? லிவர் டானிக் ப்ரோட்டன் அது டெய்லி கொடுக்குறீங்க? இல்லை, ஒரு 20 நாள் 30 நாள் கழிச்சு தான் கொடுப்போம். லிவர் டானிக் எப்போ கொடுக்குறீங்க? ஒரு மாதம் கழிச்சு. ஒரு மாதம் கொடுக்குறோம். இல்லை, குடல் புழு நீக்கம் 1 மாதம் கழிச்சு கொடுக்குறாங்க. இல்லை, 20 நாள் கழிச்சு குடல் புழு மருந்து ஊற்றுவோம். அப்புறம் அது வந்து கொஞ்சம் குட்டி ரெடியான விட்டு அப்புறம் தான் அது கொடுக்கும். அது தான் கொடுங்க. தொடர்ந்து உடனே அதை கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் உங்களுக்கு 100 நாள் எத்தனை கிலோ வருது ஒரு ஆடு? ஆவரேஜ் ஒரு 28 கிலோ 29 30 தாண்டி கூட வரும். ஆவரேஜ் வந்து ஒரு 30 கிலோ தான். இப்போ 32 வரும், 34 வரும், 28 வரும். ஆவரேஜ் 30 கிலோ. அவரை 30 போட்டுக்கிறீங்க. அவர்கிட்ட தான் விற்கிறீங்களா இல்லை நீங்கள் போய் சந்தையில் வாங்குறீங்க? யார்கிட்ட விற்கிறீங்கண்ணா? புரோக்கருங்கிறாங்க, நிறைய பேர் வியாபாரிங்கிறாங்க. எல்லாம் கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஃபோன் கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் யார் வேலை வச்சு கொடுக்குறாங்களோ நீங்கள் பார்த்துக்கிட்டு. சரி, யார் 10 ரூபா சேர்த்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தர வேண்டியது தான். அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எங்கே போகிற தேவை இல்லை. போக தேவையில்லை. ஒரு 4-5 புரோக்கர் இருக்கிறாங்க. சரி, அதனால் யார் அதிகமாக வேலை கொடுக்குறாங்க? நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த யார்கிட்ட வாங்குறீங்கன்னு வாங்குற ஏதாவது ஃபோன் நம்பரோ இல்லை விற்கிறவங்க ஃபோன் நம்பரோ ஏதாவது சொல்ல முடியுமா? வாங்குறீங்க ஃபோன் நம்பர் இருக்குது. பரன் கட்டாமல் இது கீழே வளர்க்குறீங்களே, அப்போ நீங்கள் பழக அடிச்சிருக்கிறீங்க. இன்னும் 1.5 அடி தான் இருக்குது. அதான் பரன் போட்டுருக்கிறீங்க. ஆனால் 1 அடி 1 அடி தான் ஹைட் இருக்குது. 2 அடிக்குது. 2 அடிக்குதா? எப்படி அது இதெல்லாம் எடுப்பீங்க? நாங்கள் அப்படியே பழகமே ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம். அப்படியே தூக்கிட்டு உள்ள அழுவோம். அப்படியா? எத்தனை நாளைக்கு வந்துடுவ? ஒரு பேச்சு வரேன். 100 நாள். இப்போ 100 நாள் இந்த பழகு எடுத்துருக்கீங்களா? அப்படியே பழகி அப்படியே ஒரு 4 பழக 5 பழக வச்சு எடுத்துருக்கேன். சரி, அப்படியே தூக்கி நிறுத்திட்டு அள்ளுவோம். ஓஹோ, கீழே வந்து தாங்கல் கொடுத்துருக்கேன். அப்படியே மாட்டி விட்டுலாம் எடுக்கலாம். அது மாரி பழம் மாரி மனம் மாரி. இப்போ இந்த கீழே இந்த பேஜ் தான் சொல்கிறீங்க, இந்த பரன் தான் சொல்கிறீங்க. நீங்கள் இந்த ஷெட்டு போட்டிருக்கிறீங்க. இந்த ஷெட்டுலேயும் கீழே பரன் அடித்து கீழே 2 அடி ஹைட் இருக்குங்கிறீங்க. 2 அடி ஹைட் ஆள் போக முடியாது.
அதனால பலகை எடுத்து எடுத்து வாகரம் கட்டி நிறுத்திட்டு அள்ளலாம். அது மாசம் மூணு மாசத்துக்கு தடவை வேலை அதிகம் இல்லை அவங்களுக்கு இல்லையா? அது சிம்பிளா அப்படியே பிரிக்கலாம். சரி, ஒரு பக்கமா எடுப்பீங்களா இல்ல எல்லாமே சொல்றீங்களா? எல்லாமே எடுத்து அது உங்களுக்கு ஈஸியா தான் தெரியுது. அது அது கஷ்டமா தெரியல. அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி எது ஈஸியா தான் செஞ்சிருக்கீங்க. ஆனா எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுனா மேக்ஸிமம் மத்த மாதிரி படம் நடிச்சா அது எடுக்கவே முடியாது, போட முடியாது, கஷ்டம். இது எடுத்துடலாம். ஒரு பக்கமா எடுத்தா மறுபடியும் அது அள்ளிட்டு கூட ஈஸி ஆகுமே. அந்த மாதிரி எடுத்து வாரங்க நாலு உள்ள கொஞ்சம் அந்த மாதிரி. எத்தனை ஆடு இருக்கு? 40 ஆடு சொன்னீங்க. 45 45 ஆடு இருக்குது. மூணு மாதம் பேஜ் முடிஞ்சு மறுபடியும் 45 வாங்கிடலாம். இது எத்தனை அடி வச்சுருவீங்கன்னா? 15-40 வச்சுருவீங்களா? இல்லை 11-32 ஒரு செட்டு, ரெண்டு செட்டு இருக்குது. ரெண்டு செட் இருக்குது. இப்போ ஒரு செட்டில் ஆடு இருக்குது. கீழே ஓட்டி விடுவோம், நிலத்துலேயும் நிற்கும் பையன் தரையிலையும். இப்போ அங்கே இன்னொரு பேஜ் வைக்கிறது இல்லை, இதே தான் கீழே ஓட்டி விடுறது. சாப்பிட்டு அவர் கீழே ஓட்டி விடுவோம், மாற்றும். அது சுத்தம் பண்ணுற இருக்குமா இல்லை தீனி போகிற வரைக்கும்? இப்போ நைட்டில் கொஞ்சம் விடுவோம். இப்போ தீவனம் போட்டி விட்டு திருப்பி கீழே ஓட்டி விட்டு அங்கே படுத்துக்கோம். மோட காலத்தில் இங்கேயே தான் இருக்கும். ரெண்டு பேஜ் வைக்கிறது இல்லைண்ணா, ரெண்டு பேஜ் ஒரே பேஜ் தான். ஒரே பேஜ் தான். காலையில் தீவனம் போகும்போது இங்கே இருக்கும், மழை காலத்தில் இங்கே இருக்கும், மழை இல்லாத டைமில் அங்கே அங்கே போட்டுருக்கீங்க. காலையில் தீவனம் போட்டு சாப்பிட்டு மறுபடியும் சாயங்காலம் அங்கே போயிடும். இன்னொரு பேஜ் அங்கே வாங்கி விட்டா இடம் இருக்கு. இருக்குதுலாம் நம்ம பண்ணமில்ல வேலை. சரி, பராமரிப்பு நல்லா பண்ணாதான் ஆரம்பத்துல செஞ்சு கொஞ்சம் நஷ்டம் கூட ஆகும். அது சமாளிச்சு பார்க்கலாம், ரெண்டு டைம் பார்க்கலான்னு முயற்சி பண்ணி பண்ணா பண்ணலாம். இல்ல வர டைம்லயே வந்து லாஸ் ஆகி போச்சுன்னா நிறுத்தி போடலாம். ஆரம்பத்துல ஒரு 25 வச்சேன், அப்புறம் ஒரு 30 வாங்கினேன், அப்புறம் 40-60 கூட வாங்கினேன். அப்புறம் இப்பதான் வேலை செய்ய டைட்டா செய்யலாம். 40-45 கூட 40-45 இதே போதுமானதா இருக்கு. அப்படியே நிறுத்தி 60 கூட வாங்கினேன். ஒரு டைம் 60 கூட வந்து 60 குட்டி விட்டால் கொஞ்சம் வேலை அதிகம், தீனி அதிகம். இப்போ தீனிக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா? தீனி நம்ம காட்டு தீவனம், நிலம்பில், கடலைப்படி, கோலத்தட்டு எல்லாம் காஞ்சது மிஷின் அடிச்சு நீங்கள் அப்படியே குடிக்கிறோம். சோளத்தட்டு எப்படி போடுவீங்க? கோலத்தட்டு இப்போ போகிறதுலையே கடலைப்படி போடுறோம். கடலைப்படி போட்டுருக்கீங்க, துட்டு போட்டுருக்கீங்க. போடுறோம் ரெண்டு வேலை தீவனம் போட்டுருக்கீங்க. கலப்பு தீவனம் மீதி ரெண்டு வேலைக்கு கடலைக்கொடி ஒரு டைம் புல் வந்து போடுவீங்க. புல்லு ரெண்டு டைம் கூட போகிறோம். பில்லுனா இந்த வைக்க போது தானே சொல்றீங்க? நிலம்பில்ல நெல் வைக்கவில்லை. நெல் வைக்கும் போது தான். இப்போ வேற இடத்துல நிறைய பேர் ஆட்டுக்கு வைக்க போல் போகிறதில்ல. நம்ம ஊரில் அந்த மாட்டுக்கு தான் வைக்க போல் மதியம் அதிகமாக போகிறது. ஆனால் இதை ஆடும் கூட சாப்பிடுது. சாப்பிடுது எதுவும் சாப்பிடும். ஓட்டி மேய்க்கிற பச்சை மேய்ச்சிட்டு வர ஆடும் சாப்பிடாது. அதுதான் அதான் அதான் இதை பச்சை போட்டு அந்த நிலம்பில் சாப்பிடாது. பச்சை போடாத அப்படியே பழக்கம் உண்டாது. நிலம்பில் அதாவது பச்சை போட்டோம்னு வச்சேன், அதுதான் விரும்பி பார்த்துட்டு நிலம்பில் சாப்பிடாது. இப்போ நீங்கள் வாங்கும்போது என்ன இடம் இருக்குண்ணா? உயிரோட இடம் வாங்கும்போது ஒரு 15 கிலோ 15 கிலோ கூட தான் இருக்கு. இப்போ அதை வேறு தீனி அங்கே எடுத்துருக்குல்ல, அந்த தீனி தீனி செட் ஆகிடுது எடுத்தோடனே. அது அதனால தான் இந்த மருந்து கொடுத்து கொஞ்சம் நாள் பார்க்கலாம். இப்போ எடுத்தோடனே தீவனம்லாம் இந்த காப்பு தீவனம்லாம் கொடுக்க மாட்டேங்க. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு எல்லாம் ஆடு வீட்டுக்கு வந்தோடனே நம்ம கலப்பு தீனும் கொடுக்குறது. வந்தோடனே என்ன கொடுக்குறீங்க? கள்ளக்கொடி நல்லம்பு. அது ரெண்டு மட்டும் தான் கொடுக்குறீங்க? ஒரே வாரம். ஒரு வாரம் ஆகிடும். கொஞ்சம் பழக்கம் நமக்கு இங்கே நம்ம கிளைமேட் ஒத்து வரணும். அந்த சளியெல்லாம் வரும், சளியெல்லாம் நல்லா பண்ணி அந்த காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும். இதெல்லாம் வந்து ஃபோனுக்கு வயிறு எடுக்கும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தீவனம் விட்டு அனுப்பும். எடுத்த உடனே வந்த உடனே தீவனத்தை ஓட்டினா சாப்பிட்டு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அப்புறம் அது உள்ளே வந்து வயிறு ஓட்ட ஆரம்பிச்சிடும். புது கேள்வியா இருக்குது. ஆடு வந்தோடனே சளி மருந்து குடுக்கறீங்க, வேற டானிக் குடுக்கறீங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கேட்டுக்கிறோம். ஆனா என்ன தீவனம் குடுக்குன்னு கேட்டதில்ல. இப்பதான் நீங்க கலப்பு தீவனம் ஃபர்ஸ்ட் முத ஒரு வாரத்துக்கு குடுக்கறது இல்ல, வந்து ஒரு வாரம் கழிச்சு அதை கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கலப்பு தீவனம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க.
அது வரைக்கும் அந்த புல்லோ வைக்க புல்ல அது சாப்பிடுக்குது. அதே போதுமான கள்ளக்கொடி சாப்பிடுக்குது. அதனால் ஜாலியெல்லாம் நான் காய்ச்சல் வரும் அதெல்லாம் நம்ம இடத்துக்கு வந்து அது தடியாகணும் பழக்கப்படுத்தணும். உடனே அணைய சாப்பிடும் சாப்பிட்டா நோய் வந்துடும். அதாவது கழிச்சில் நிறைய பூச்சா சாப்பிட்றதுக்கு சேராது வயிறுக்கு ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம டெய்லி ஒரு ஆடு என்ன கழிதா புழுக்க தான் போதும். கண்டிப்பாக அதை பார்க்கணும் எந்த ஆடுக்கு சாப்பிடாம இருக்குது. ஏதாவது சாப்பிடாது இருக்குதா நம்ம ஓரங்கட்டி நிற்கிதா தீனி போட்டு பார்க்கணும். ஏதாவது ஓரங்கட்டி நினைச்சா அதுக்கு காய்ச்சல் சளி காய்ச்சல் இருக்கும் மாத்திரை ஊற்றணும் இல்லை ஊசி குடிச்சு சரி பண்ணணும். இப்போ இந்த பனிக்காலம் ஆரம்பிக்குது. பனிக்காலத்து சளி பிடிக்கிறது தான் அதிகமாக பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதுவெல்லாம் டேரா கட்டி தயிரெலாம் இப்போ கொஞ்சம் இதான் இது கைவு கட்டிக்கிறது அதுதான் அதெல்லாம் கழட்டி விட்டுருவீங்க. கொஞ்சம் காற்று உள்ள போகாமல் இருக்கும். இல்லை நல்லா காற்று ஓட்ட இருக்கணுங்க. அதனால தான் இது மாதிரி இல்லை பகலில் திறந்து விட்டுறீங்க. பகலில் விடவும் நைட்டில் வந்து இப்படி பனி அதிகமாகிற காலத்துக்கு தான் போடுவோங்க. அதெல்லாம் கொஞ்சம் லைட்டான பனியாக தான் தேவையில்லை. தேவையில்லை நல்லா காற்று ஓட்ட வேணும் காட்டுக்கு. சரி காற்று இல்லாமல் அப்புறம் நம்மளுக்குனாலே ஒரு ரூமில் அடிச்சு வச்சா நோய் அட்டாக் ஆகும். காற்று போயிட்டுங்க அது நான் ஒன்று ஒன்று பிரச்சனை ஒன்று விடலாம். சரிங்கண்ணா நன்றிண்ணா. உங்கள் நேரத்தை ஒத்து ஒதுக்கிட்டு நம்மளுக்காக என்ன பாருங்க நம்ம சேலம் தானா. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.